மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். மணி எப்பொழுதுமே டாப் நம்பர் ஒன் தான். வாழ்க்கையில நீங்க பணக்காரனா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணணும்? ஒன்றும் கிடையாதுங்க. நீங்க முதல்ல வேலை செய்யற காசை சேர்த்து வைக்க, சேர்த்து வச்சிங்கனாலே கண்டிப்பா எல்லாரும் பணக்காரனா ஆகலாம். ஏன்னா நீங்க காலத்துக்குமே வேலை செஞ்சு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே என்ன சாவ போறீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. வேலை செஞ்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா அது வாழ்க்கையே கிடையாது. பின்னாடி ஃபியூச்சருக்கு நீங்கள் பணத்தை எடுத்து வச்சு சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சாதான் அது வாழ்க்கை. நீங்கள் சேர்த்தே வைக்காம வெறும் செலவு மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஒரு மருந்து வாங்கினா கூட உங்கள்கிட்ட கையில் காசு இருக்காது. அப்போ என்ன, யார்ட்டே போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பீங்களா? அப்போ யார்ட்டையா போய் கடன் வாங்குவீங்களா? அப்போ கடன் வாங்குற அளவு கூட உங்களுக்கு வயசு இருக்காது. ஏன்னா அப்போயே ஒரு 60-70 வயசு ஆகிடுமே. அப்போ உங்களை நம்பி யார் கடன் தருவா? அதுவும் தரமாட்டாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இப்போவே இன்னையிலேருந்தே நீங்கள் காசை சேர்த்து வைங்க. இன்னைக்கு நீங்கள் 100 ரூபா ஒரு நாளைக்கு சேர்த்து வச்சா கூட அது வருஷத்துக்கு 120,000 ரூபா கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா பின்னாடி ஃப்யூச்சரும் பாதிப்பில் தான் கொண்டு போய் விடும். என்றைக்குமே காசை சேர்த்து வைக்கிறதுக்கெலாம் யோசிக்காதீங்க, அது உங்களுக்கு ஃப்யூச்சரை மாற்றி கொடுக்கும். என்றைக்குமே பணத்தை எப்படி செலவு பண்ணணுன்றத மைண்டில் வச்சுக்கோங்க. செலவு கரெக்டாக பண்ணணும். கண்டமேனிக்கே செலவு பண்ணிட்டு இருந்தனா வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கையும் தண்ணி மாதிரி ஓடிடும். வாழ்க்கை சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும். கையில் காசு இருந்தால் மட்டும்தான் உங்களை எல்லாரும் மதிப்பாங்க. கையிலையும் காசு இல்லைன்னா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால் காசை சேர்த்து வைங்க, அதுதாங்க நல்லது. உங்களுக்கு தான் சொல்கிறேன், பணத்தை பத்திரமா செலவு பண்ணுங்க, காசை வெட்டித்தனமா செலவு பண்ணாதீங்க. காசு இருக்கிறதுலே டாப் நம்பர் 1 மணி தான்.